நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் சென்னையில் உள்ள அரசு அலுவலகங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் உள்ள தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சித்திரப்பாவை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் உள்ள தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியின் தென் மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அதன் கூடுதல் தலைமை இயக்குனர் பேபி மூவண்ண கொடியை ஏற்றி வைத்தார் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள என்எல்சியின் மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அதன் செயல் இயக்குனர் பிரபு கிஷோர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பாதுகாப்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அதிகாரி ஜெயசீலன் மூவண்ணக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் விமான நிலைய இயக்குனர் தீபக் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தண்டையார்பேட்டையில் உள்ள பாபு ராம் விளையாட்டு அரங்கில் நடத்தப்பட்ட சுதந்திர தின விழாவில் சென்னை துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பை பார்வையிட்டார் அண்ணாசாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வங்கியின் நிர்வாக இயக்குனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் முதன்மை தலைமை வருமான வரி ஆணையர் சுனில் மாத்தூர் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட சுதந்திர தின விழாவில் அதன் செயல் இயக்குநர் சுதாகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் எம்ஆர்சி நகரில் உள்ள மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு நிறுவன அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அதன் இயக்குநர் குல்தீப் குமார் லால் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் கோபாலபுரத்தில் உள்ள காதி இந்தியா அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அதன் மாநில இயக்குனர் சுரேஷ் தேசிய கொடியை ஏற்றினார் சென்னை அடையாறில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் அதன் இயக்குனர் ஸ்ரீராம் தேசிய கொடியை ஏற்றினார்